மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். ஏழை மக்களும் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாட இக்கட்டான சூழ்நிலையில் இன்மகத்தோடு நலத்திட்ட உதவிகளை திருமழிசை கிரேஸ் தேவசபை வழங்கியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் மற்றும் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் பெய்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை திருமழிசை கிரேஸ் தேவசபை மற்றும் நியூ ஓஃப் அறக்கட்டளை இணைந்து செய்து வருகின்றனர். மேலும் ஏழை மக்களும் கிறிஸ்துமஸ் விழாவை இன்முகத்தோடு கொண்டாடும் வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு திருமழிசை தேவசபை மற்றும் நியூ ஓஃப் அறக்கட்டளை சார்பில் பாஸ்டர் கே எஸ் பீட்டர் பழனி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்டதுடன் இக்கட்டான சூழ்நிலையில் இன்முகத்தோடு உதவி செய்த கிரேஸ் தேவசபைக்கும் பாஸ்டர் பீட்டர் பழனி அவர்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இன்று வேதங்களுக்கு முன்பதாக மனித அவதாரம் எடுத்து வந்தார். அதை தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிறவர், இயேசு என்று சொன்னால் காப்பாற்றுகிறவர், இயேசு என்று சொன்னால் விடுதலையாக்குகிறவர், இயேசு என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக மனுஷருடைய வாழ்க்கையிலே, எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய துக்கம் இருதயத்தில், குடும்பத்தில், குடும்பம் தேவனாம் இயேசுவை பணிந்தே